ஃபேஷன் ட்ரெஸ்ஸஸ் சூப்பர் மார்க்கெட் ஃபுட் கோர்ட் அனைத்தும் ஒரே இடத்தில் எங்கும் கிடைக்காத குறைந்த விலையில் ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை அண்ட் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் ஸ்ரீநகர் சென்னை. ரகசிய ஒற்றையர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெற்றி பெற்றும் பெரும் பதட்டத்தில் முக ஸ்டாலின், வாக்கு வங்கி எகிரியதால் பெரும் நம்பிக்கையில் சீமான், இது குறித்து தான் இந்த காணொலியில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாரும் பெரிதாக எதிர்பார்த்துட்டு இருந்த உள்ளாட்சி தேர்தலோட முடிவுகள் வந்துடுச்சு. அதில் திமுக பெருவாரியான இடங்களில் வென்றிருந்தாலும் நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவு வளர்ந்துருக்கு அப்படின்னு தான் நமக்கு செய்திகள் வருது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருந்தாலும் முக ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நம்ம இதே வெற்றியை தக்க வைக்க முடியுமா, தொடர்ந்து வர நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முடியுமா அப்படிங்கிற பல குழப்பங்களோட அவர் ஒரு பதட்டத்தில் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அதுவும் இல்லாமல் இந்த உள்ளாட்சி தேர்தலில் பெரிதும் திமுக வென்றதுக்கு காரணமாக கிராமப்புற பெண்களை மையமாக வச்சு செயல்படுத்தின ஒரு சில திட்டங்கள் பலன் கொடுத்திருக்கு அப்படின்ட்டு முக ஸ்டாலினுக்கு செய்திகள் போயிருக்கு. இதே மாதிரியான வாக்கு வங்கியை அதிகரிக்கக்கூடிய திட்டங்களை நகர்ப்புற பெண்களுக்கும் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே ஸ்டாலின் இருக்கிறதாகவும் தகவல்கள் வருது. ஆனால் இன்னொரு புறம் நாம் தமிழர் கட்சி அனைத்து இடங்களையும் தோத்துடுச்சு அப்படின்ட்டு பொய்யான தகவல்கள் பல திராவிட ஊடகங்கள் மூலமாக பரப்பப்பட்டிருந்தாலும் உண்மை நிலவரம் சீமானுக்கு போயிருக்கு. வட மாவட்டங்களில் நாம் தமிழர் கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலில் 4-5% வாக்குகள் தான் பெற்றிருந்ததா தகவல்கள் வருது. ஆனால் இந்த முறை அது 8-10% தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கடந்த முறை அதிகமாக நாம் தமிழர் கட்சி வாக்கு வாங்கியிருந்தது திருச்சி தஞ்சாவூர் போன்ற சோழ மண்டலத்தில் தான். ஆனால் அதை விட இந்த உள்ளாட்சி தேர்தலில் வட மாவட்டங்களில் பெரிய அளவு நம் தமிழர் கட்சி வளர்ச்சியை பெற்றிருக்கு அப்படின்ட்டு சீமானுக்கு செய்திகள் போயிருக்கு. ஸோ இந்த செய்திகள்னால சீமான் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவர் குமரியில் போய் ஏற்படுத்தின மிகப்பெரிய தாக்கமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தியாகி சங்கரலிங்கனாரோட நினைவு கருத்தரங்கம் வைத்து பல்வேறு தேசிய இனங்களை ஒரு இடத்துல கூட்டினதாக இருக்கட்டும், இப்போது பனை சந்தை நடத்தி தமிழ்நாடு முழுக்க இருக்க பனை விவசாயிகளுக்கு நம்பிக்கை ஊட்டுறதா இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய எழுச்சியோட நம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வீர நடை போட்டுட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் மிகப்பெரிய அரசியல் திறனாய்வாளர்களான ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை வரக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நம் தமிழ் கட்சி கண்டிப்பாக இரட்டை இலக்கத்தை நோக்கி போகும் வாக்கு சதவீதத்தில் அப்படின்னு சொல்றதெல்லாம் சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு திம்பையும் நம்பிக்கையும் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியினர் சீமான் மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியினரும் தமிழ்நாடு முழுக்கவே மிக வேகமாக தங்களுடைய செயல்பாடுகளை இன்னும் வீரியமாக நடத்திட்டு இருக்காங்க. பனை விதைகள் நடுறதா இருக்கட்டும், மற்ற சுற்றுச்சூழல் சார்ந்த விடயங்களில் முன்னெடுப்பாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியோட கொடி கம்பங்களை நடுறதா இருக்கட்டும் அப்படின்ட்டு ரொம்பவே வீரியமாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த தேர்தல் முடிவு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லணும். இதன் மூலமாக நாம் தமிழர் கட்சி தான் திமுகவுக்கு ஒற்றை எதிர்கட்சியாக இருக்க போகுது அப்படிங்கிறது வரப்போகிற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தெரிய வரும் அப்படிங்கிறது தான் அரசியல் நோக்கர்களோட எண்ணமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.